வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன் இன்றைக்கி எல்லா குழந்தைகளுக்கு பிடிச்ச வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் எந்த கலர்ஸும் சேர்த்தாமல் அஜினமோட்டோ எதுவும் சேர்த்தாமல் சாஸ் எல்லாம் சேர்த்தாமல் வீட்டு முறைப்படி செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் பீன்ஸ் ஒரு கப் எடுத்துருக்கேன் ஆஃப் கப் பொட்டேட்டோ கேப்பேஜ் ஆனியன் ஒன்று எடுத்திருக்கேன் கார்லிக் கொஞ்சம் பொடியை நறுக்குனது சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பெப்பர் பொடி ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க அது கா ஆயில் காயட்டும் அந்த பொட்டேட்டோவில் கொஞ்சம் உப்பு சில்லி பொடியும் போட்டு ஒரு பிஞ்ச் சில்லி பொடியும் போட்டு கலக்கிக்கலாம் இது வந்து காஷ்மீரி சில்லி பொடி கலர் வர்றக்காக நான் போடுறேன் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எக்கு சேர்த்த போகிறதுல லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் எக்கு போட்டோம்னா மதியானம் சாப்பிட்றக்கு நல்லா இருக்காது அதனால் நான் வந்து க்ரன்ச்சியாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி அதுக்குள்ளே போட போகிறேன் அது போட்டால் நல்லா க்ரென்ச்சியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அதே ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இன்னொரு கடாயில் கார்லிக் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க கார்லிக் கொஞ்சம் சாட்டே ஆகணும் ஒரு ஆனியன் வந்து பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் சும்மா ஒரு வதக்கு வதக்கி விடுங்க ஏன்னா ஆனியன் வேக வேணும் கலர் வர வேண்டாம் சும்மா வதக்குனா போதும் ஒரு வதக்கு வதக்கி விடுங்க ஆனியன் கார்லிக் வேகருக்கு கொஞ்சம் உப்பு சால்ட் சேர்த்துக்குங்க ஒரு ஆஃப் டொமேட்டோ வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடியா நான் ஏன்னா சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல சாஸ் ஐட்டம் எதுவுமே இதில் சேர்த்த போகிறதில்ல இல்லை அதனால் ஒரு ஆஃப் டொமேட்டோ போட்டிருக்கேன் கேரட் பீட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சது ஒன் கப் போட்டிருக்கேன் கேப்பேஜ் ஒரு கப் போட்டிருக்கேன் நான் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய போடுற காரணம் நான் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு கிளாஸ் அரிசியை தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன் ஜீரக சாம்பார் ரைஸை அதனால் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்து பாருங்கள் அது கொஞ்சம் வெந்திருக்கும் ஒரு அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேக வேண்டாம் காய்கறி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போ கிடைக்கிற மாதிரி அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பொட்டேட்டோவையும் போட்டு கலக்கிக்கலாம் கொஞ்சம் சில்லி போட்டுக்கலாம் கலருக்காக நான் எந்த காரமும் சேர்த்த போகிறதுல இந்த சில்லியும் பெப்பர் பொடியும் தான் காரம் சேர்த்த போகிறேன் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க நான் நாலு பேர் சாப்பிட்றனால ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டிருக்கேன் எந்த காரம் இல்லை அதில் ஆற வச்ச ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம எந்த சாஸ் சேர்த்தாதனால இந்த லெமன் புழிஞ்சுட்டால் கொஞ்சம் புளிப்புத்தன்மை கிடைக்கிதுக்கு அதுக்கு மேலே தழை தூவி நல்லா கலக்கி விட்டு உங்களுக்கு நெய் வேணால் நெய் ஊற்றிக்கலாம் மேலால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது சைடிஷாக கொஞ்சம் தேங்கான ஊற்றி கடாயில் ஒரு ரெண்டு முட்டையை சும்மா கொஞ்சம் உப்பு போட்டு குழந்தைகளுக்கு காரம் இல்லாமல் பொடி மாஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அதில் முட்டை போடலை இது தனியாக என் என் குழந்தைக்கே அதில் முட்டை போட்டால் பிடிக்காது அதனால் நான் தனியாக முட்டை பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்னா இந்த முட்டை பொரியலை அதுலேயே போட்டு கலக்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எதுவுமே சேர்த்துல தேங்கெண்ணையும் வெறும் முட்டை கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டிருக்கேன் பொடி மாசு மாதிரி பண்ணியிருக்கேன் இது தொட்டுக்கிறதுக்கு காரம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு இது நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து எங்கள் வீட்டு முறைப்படி வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் போட்டிருக்கேன் இது என் பொண்ணோட லன்ச் பாக்ஸு தேங்க்யூ இது பிடிச்சா எனக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ